டிவி பிரதர்ஸோட வியூவர்ஸ் லைக்கர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம போன வீடியோல பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு கேம் விளாண்டோம், அதோட டாஸ்க் 2 தான். இது வந்து டாஸ்க் 2. இதில் வந்து என்னென்னா, ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கணும், எனக்குள்ள நம்மளோட டேப் இருக்குது, இதில் வந்து ஒரு ஆப் ஒன்று ஏற்றி வச்சுருக்கோம், சத்தம் போடுற மாரி டேம்க்குலாம் சத்தம் வரும். இதை எப்படி நாங்கள் சென்டராக வச்சுருவோம். ஒரு கேள்வி நான் கேட்பேன், இப்போ நாங்கள் இவங்க ரெண்டு பேருக்கு கேட்குறேன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க டக்குன்னு யார் ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறாளோ அவங்க ஆன்சர் சொல்லணும். உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா கண்டம். அடுத்து யார் கேக்குறா? ஒரு சாக்லேட் வாங்கியாச்சு, நான் சாக்லேட் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். அடுத்தது யாரு? நீ கேக்குறியா? என்ன கேக்குறேன். ஓகே, உலகத்திலே மிகப்பெரிய ஓஷன் எது? நான் கரெக்டாக த்ரீ சொல்லலாம் போங்க, ஏன்னா கொஞ்சம் அமர்ந்துருத்து நம்ம பேசியிருந்ததில்ல. பசிபிக் ஓஷன். கரெக்ட் ஆன்சர். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் எது? இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான். கரெக்ட். எடுத்துக்க சாக்லேட். ஏ ஃபர்ஸ்ட் சாக்லேட். நீங்கள் கேளுங்க ஏதாச்சும். ஓகே, இப்போ நான் கேட்குறேன், திருவள்ளுவர் சிலை வந்து எத்தனை அடி உயரத்தில்? நான் முடிக்கலை. எத்தனை அடி உயரத்துல இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு அத சொல்லுங்க. அது கன்னியாகுமரியில இருக்கு. அடி 4 அடி இருக்கும். இருங்க 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 இருங்க, நல்லா காமிச்சிட்டு தான் பண்ணணும். முன் பின் பண்ணுங்க. எரி 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 பாருங்க. ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, கிளீன் பண்ணிடுவோம். வந்து வயலுக்கு கிளீன் பண்ணி விட்டாச்சு. மொதல் மாவடி அடுத்தது யாருன்னு தெரியல. அடுத்தது யார் கேள்வி இருக்க போறோம்? நீங்க நான் தான் இப்ப கேட்டேனே. பரணி பரணி கேளு. ஆன் பண்ணிப்போம். கேளு மேம். மரத்தில் பின்புறமாக ஏறும் விலங்கு எது? எனக்கு என்ன கேள்வி கேக்கலாம்னா,
மேற்கு தொடர்ச்சி மலையில மிக பெரிய சிகரம் எது? அந்த சிகரத்தோட ஹைட் எவ்வளவு? தெரியும், ஆனைமுடி சிகரம் அதுதான் பெருசு. மூக்குல மட்டும்தான் ஒட்டி இருக்குது, மட்டும்தான் ஒட்டி இருக்கு, என் வேறங்கயும் ஒட்டல. வித்தியாசமா இருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தொலைச்சாச்சு. மூணு பேருமே ரெண்டாவது லோன்லையா என்ன ஆனிச்சுன்னு தெரியல. மூணு பேருமே முக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், எப்படின்னு சொல்ல முடியாது, தெரியல. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் மூணு கடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஃபன்னான டாஸ்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நம்ம டாஸ்க் 3-1 இருக்குது, அதோட அவ்வளோதான் நினைக்கிறேன் கேமு. அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். இது வந்து டாஸ்க் 2, அது டாஸ்க் 3 வரும். ஆம் ஓகே, இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிவி பிரதர்ஸ். எல்லாரும் சேஃபாக இருங்க.